ப்ரோ பலூனை வச்சு சேவிங் பண்ணுங்க ப்ரோ, பலூனை வச்சு. அடா அதை பண்ணிதான் இப்போ தரமான சம்பவம் ஆகி போச்சு. என்னாச்சுன்னு கிருட்டு கிருட்டுன்னு பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக சலூன் கடைக்கு போயிட்டு கை க்ளோஸு, அகரம் பார்த்தீங்கன்னா கத்தி, அகரம் பார்த்தீங்கன்னா இந்த ஜில்லட்டு இது தேய்ப்பாங்கள்ல எல்லாமே வாங்கிட்டு வந்தாச்சு. கிருட்டு கிருட்டுன்னு போ சேவ் பண்ணிட வேண்டிதான். இப்போ பார்த்தீங்கன்னா பலூனை சேவ் பண்ணுறதுக்கு பக்காவாக கை க்ளோஸ்லாம் போட்டாச்சு. ஆனால் துண்டு துண்டாக கிழிஞ்சி தான் வருது துன்பத்துக்கு. பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணிட வேண்டிதான். இப்படி வருது, குளிக்கிட்டு அடிக்கணுமா? வண்டியிலலாம் போய் விழுது பாத்தீங்கன்னா ஃப்ரெஷ். ஏன் பயப்படாத, நீ எனக்கு தான் இருக்கு ஆடி பாப்போம்ல. சட்டைய வண்டி ஏவா போட்டு போச்சிங்க. சி இங்கே வீட்டில் இந்த துணியோட போய் எங்கள் அம்மாட்ட கொடுத்தனா என்ன, நீ சாப்பாடு கிடைக்காது எனக்கு நைட்டு. இதுவும் வெடிச்சிருமா, மெல்ல மொல்ல மழப்போம். அடியா பயமாக தான் இருக்கு, ஒரு மாதிரி கூச்சமா. அப்படியே நாங்களாம் யார் சொன்னல, இதெல்லாம் எனக்கு சி. இப்போ இதை பாதி தூரம் வச்சுட்டு கரெக்டாக இருந்தோம். ஆமாம்ல, நீ நல்லா கரெக்டாக சொன்னல, வண்டியை பக்கத்தில் வராது. சாயங்காலம் 6 மணிக்கு வருவன்னா என்ன காதலிக்கிறாத அர்த்தம். ஓகே ஹெச்குஜுமி கேமராமேன் வாங்க பக்கத்தில் வாங்க, சும்மா பயப்படாங்க வாங்க, மேலாம் தெரியல வாங்க. வாழை கத்தி வச்சு கோடு போட்டு விட்டுருவேன். இல்லை வாழ பக்கத்தில் ஒழிக்கிறது மூஞ்சில ஒன்று தான் தெரியல, வாயில குப்பையே எழுதி தட்ட. ஒரு ஃபார்ம் இருக்க கூடாது, சுத்தமா கிளீன் பண்றலாம். ஏப்படே இது வேற இருக்குல்ல கையில. நாய் தெரிஞ்சு ஓடுது. அணி நீ வேற பண்ணி மாத்தலாம் ஒன்பது இல்ல, சொத்தோளை போன சொத்தோளை சலூன் கடைக்காரர் பாவம் எடுத்து. ஆ நீ வை, நான் தேய்ச்சி விட்றேன். பார்வை பாரு, இப்படி தேய்ச்சா தான் நல்லா வரும்னு நினைக்கிறேன். என்ன வர மாட்டேங்க, யாரும் குத்தாதல குத்துனா எப்போ குத்திருக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை ஷேவிங் பண்ணுவார், ஷேவிங் ஷேவிங் பண்ணுறது பெரிய ஆளு தான். இல்லை அங்கிட்ட வச்சு பண்ணல கேமராக்குனாரா, என்கிட்ட வச்சுருங்க. ஆ அப்படி தான், அல்ல இரு அல்ல இரு. ஆ அதில் பரவாயில்ல, என் மேலே ஆல்ரெடி தெரிஞ்சு. எப்படில இதுங்கா, எப்படி இதுங்கிறா, இப்படி வச்சு இப்படியே வச்சுப்பாவ, இப்படி வச்சு அழகா அப்படி. சரி சரி, இன்னமும் மேலே யார் எடுப்பா அது? அண்ணா ஓடிச்சு போட்டான், அண்ணா ஓடிச்சு போட்டான், ஓடிச்சு போட்டான். சலுங்க கடைக்காரருக்கு என்ன பயிற்சி இல்லை, பிளேடு எங்கே இருக்கும், ஒடிச்சு பூட்டியே. அப்பளை வந்து இன்னும் கொஞ்சம் வலிக்க வேண்டியிருக்கு, அதை மட்டும் இப்போ ஒழிச்சிடுவான். பிளேடை மாட்டியாச்சு உடஞ்சது. சுத்தமாக வலிக்கணும், அப்போ தான் போட்டியில் ஜெயிச்சதாக இருந்தோம் எல்லாத்தையும். இல்லை வலிச்சது புள்ள அங்கே வச்சு தட்டிகிட்டு இருக்கா. ஆ அவளுக்கு கேடு இழுக்கு. செவனே தான்டா போனேன் அப்படிங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க எல்லாருமே, அதாவது சுத்தமாக வலிக்க முடியல, ஆனால் நார்மலாக வலிக்கலாம் பலூனு, வேற ஒன்றும் இல்லைங்க. அவ்வளோதான், போயிட்டு வரேன். வேறு ஏதாவது டாஸ்க் இருந்தால் சொல்லுங்கள், கண்டிப்பாக முடிக்கிறேன்.